அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ வந்து நாம் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்மக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான ஒரு புள்ளி, இந்த புள்ளி தான் சொல்லித்தரப்போகிறோம். இந்த புள்ளி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசன வாய்க்கும் ஆண் பெண் இன உறுப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த புள்ளி இருக்குது. இந்த புள்ளியினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டக்காலம் அப்படின்னு பேர். இது வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்கரம் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இது பல விதமான நோய்களை நீக்கக்கூடிய புள்ளியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த புள்ளி வந்து பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு புள்ளி. இப்போ இந்த புள்ளியை நாம் எப்படி இயக்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லித்தரேன். முதல்ல வந்து இந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி மையங்கள் அப்படின்னு பேர். அப்போ இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் வந்து நம்ம ஏனோ தானோ அப்படின்னு கை வைக்காம இந்த புள்ளிகளை இயக்கும்போது நம்முடைய மொத்த கவனமும் அங்கே இருக்கணும். அதே நேரத்தில் இறைவனுடைய துணை கொண்டு தான் இந்த புள்ளிகளை நம்ம இயக்கணும். ஏன்னா இது எல்லாமே இறை அருளால் நடக்கூடியது, நம்ம செயல் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் நம்முடைய செயல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே இறைவன் செயல் தான். இந்த அண்ட சராசரம்னு சொல்லக்கூடிய அண்ட பகிரண்டத்தை எல்லாமே கட்டி காத்து நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியது ஏகசக்தியாகிய இறைவன் தான். அதே போல தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இறைவன் தான் இந்த உடம்பையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கார். இந்த இறைசக்தி இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகுது, மலசலமாலாம் நல்லபடியாக வெளியே போகுது, இல்லைன்னா இந்த உடம்பு கெட்டு போயிடும். ஏன்னா இந்த எதுவுமே நம்ம இயக்கிறது இல்லை, அந்த இறைசக்தி தான் இது இயக்குது. அதனால் இந்த புள்ளிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இறை அருளால் தூண்டும் போது நமக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு அவசர குடுக்கையாகவோ அல்லது பதற்றத்தோடவோ இல்லை பரபரப்போடவோ இந்த புள்ளிகளெல்லாம் நம்ம கையாளவே கூடாது, புரியுதுங்களா? அப்போ இந்த புள்ளியை நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லித்தரேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கும் போது தான் நம்ம உடம்பு எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். அந்த தலையில் இரண்டு வர்ம புள்ளிகள் இருக்கு. அந்த இடத்துல இந்த ரெண்டு வர்ம புள்ளியில் இருக்கக்கூடிய கோலங்களில் ஒரு உஷ்ணம் உருவாகும். இந்த உஷ்ணமானது 3:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம எந்திரிக்கும்போது அந்த உஷ்ணம் அப்படியே உடல் முழுவதும் பரவி நமக்கு நன்மை செய்யும். அது இல்லாமல் நாம் சூரிய உதயம் வந்ததுக்கப்புறமா நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா இந்த உஷ்ணமானது அணைந்துவிடும். இது சுத்த உஷ்ணம்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் உஷ்ணம், சுய உஷ்ணம்னு பேர். அப்போது நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சிட்டு மழை ஜலம் எல்லாம் கழித்து அதுக்கப்புறமாக என்ன பண்ணணும், ஒரு விரிப்பு போட்டு அதில் அமைதியாக உட்காரணும். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நம்ம வணங்கணும். அது ஏதோ ஒரு தெய்வமாக இருக்கலாம். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரோ இல்லை ஜாதியை சேர்ந்தவரோ எந்த குலத்தை சேர்ந்தவரோ அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கிக்கலாம். இதைத்தான் வணங்கணும்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா ஒரே மாவு தான், அதுலேருந்து நிறைய பலகாரங்கள் செய்கிறாங்க. என்னது, தோசை இட்லி ஊத்தாப்பம் இது போல் பல விதமான பலகாரங்கள் செய்கிறாங்க ஒரே மாவு வச்சு தான். அதனால் அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சில பேருக்கு இட்லி பிடிக்கும், சில பேருக்கு தோசை பிடிக்கும், சில பேருக்கு பணியாரம் பிடிக்கும், அது தப்புன்னு கிடையாது. அதனால் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நம்ம வணங்கி இப்போது நான் செய்யக்கூடிய இந்த புள்ளிக்கு சகல சக்திகளையும் கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டி நம்ம இந்த புள்ளியை இயக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இங்கே இறையருள் தான் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அப்படி அமைதியாக உட்கார்ந்து இந்த இறைவனை வேண்டுறதுக்கப்புறமா குத்த வச்சு உட்காரணும். குத்த வச்சு உட்கார்றது அப்படின்னா நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரு இல்லைங்களா, அதுதான். அப்படி உட்கார்ந்து வலதுகை ஆட்காட்டி விரலுடைய இந்த பகுதி, அதாவது முதல் ரேகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த முதல் ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதியால் அந்த இடத்துல இப்படி கொண்டு போவோம். கையை இப்படி கொண்டு போய்
அந்த இடத்துல லேசாக தொடுங்க. அதாவது எந்த இடம்? ஆண் பெண் இன உறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளியில அப்படி லேசாக தொட்டா போதும், அழுத்தணும்னு அவசியமே கிடையாது, தொட்டா போதும். தொட்டுட்டு மனசுக்குள்ள பத்து எண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி பத்து நின்று நீ கையெடுத்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம அந்த புள்ளியை இயக்கியாச்சு. இதுபோல தினந்தோறும் இயக்கணும். அதிகபட்சம் 10 நாள் இயக்கினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 10 நாள் இயக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய நோய்களானது கண்டிப்பாக தீர்ந்து விடும். அதுலேயும் தீரல அப்படின்னா 10 நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் இயக்கணும். புரியுதுங்களா? இயக்கினா போது கண்டிப்பாக பரிபூர்ணமாக அந்த நோய்கள் எல்லாம் நீங்கிடும். சரியா? இப்போ இது போல நம்ம இயக்கிட்டு வந்தா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம் குணமாகுது, பௌத்திரம் குணமாகுது, அடுத்ததாக வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளைப்படுதல் குணமாகும். அப்புறம் ஆசனவாய் கடுப்பு, சில பேர்த்துக்கு ஆசனவாயில் கடுப்பு இருக்கும், அந்த கடுப்பு குணமாகும். அடுத்தது நம்ம உடலில் உள்ள உஷ்ணத்தை சீராக வச்சிருக்கோம், இந்த புள்ளி உடல் உஷ்ணத்தை சீராக வச்சிருக்கும். அடுத்தது உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு பலம் கொடுக்கும். அடுத்தது நுரையீரலை பலப்படுத்தும். சரிங்களா? இது போல பலவிதமான நன்மைகளை அளிக்கக்கூடியது தான் இந்த அண்டக்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வர்ம புள்ளி. சரிங்களா? இப்போ இந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு நம்ம இந்த புள்ளியில 48 நாட்கள் இது போல லேசாக தொட்டு விட்டால் போதும், பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் குணமாகும். இதுக்கு எந்த பத்தியமெல்லாம் கிடையாது, இது சாப்பிடணும் அது சாப்பிடக்கூடாது அதில் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அதனால் இந்த வர்ம புள்ளியை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெறுங்க. மேலும் ஒரு நல்ல காணொளியோட சந்திக்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.